ஹே காய்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் வித் மஹி. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பானிபூரி சாப்பிட போகிறோம். ஸோ பானிபூரி கிட்டு வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். போன வீடியோவில் இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஆச்சி பானிபூரி கிட்டு வாங்கினோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பானிபூரி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பானிபூரி லவர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க, அதில் நானும் ஒருத்தி. கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு பானிபூரி பிடிக்குங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பானிபூரி சூப்பராக செஞ்சு சாப்பிட போகிறோம். அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி மினிட்ஸ் வித் மஹி, ஆடி அண்ட் மஹி. ஸோ ரெண்டுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் நான் சொன்னேன், ஆச்சி பானிபூரி கிட்டு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இருங்க, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது உள்ளே. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் டேமரிண்ட் டேட்ஸ் சட்னி. ஓகேவா, இது இருக்குது. இந்த ஸ்வீட் சட்னி ஒன்று கொடுப்பாங்களே பானிபூரிக்கு, அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது தொட்டு பார்த்தாலே தெரியுது, இது வந்து பானிபூரி. அந்த இது பேர் என்னது, பேலட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க, நான் அப்படி தான் நினைக்கிறேன். இது உள்ளே வந்து பானிபூரி பானிபூரி இருக்குங்க. நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்காக பானிபூரி இருக்கு போதுமா, எனக்கே ரோல் ஆகுது. அண்டு வேறு என்ன இருக்குது தெரியுமா, இது வந்து மின்ட் சட்னி பேஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து கலந்துக்கணும், அரை லிட்டர் தண்ணியில் கலந்துக்க சொல்லியிருக்காங்க. மின்ட் சட்னி இருக்குது. அப்புறம் வந்து இந்த ட்ரை பவுடர் ஒன்று கொடுப்பாங்களே, அந்த பவுடரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த மசாலா இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் காலி. ஸோ பானிபூரி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பொறிச்சு ஆற வச்சுக்கலாம். அதை ஆறுற கேப்பில் நம்ம வந்து இந்த மின்ட் சட்னி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை காமிக்கிறேன் நான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டு தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ணேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் மல்டி டாஸ்கிங். ஓகே, ஏன்னா நம்ம பேசுகிற டைமில் இது சூடாயிடும்ல, என்ன சூடாயிடும்ல. ஸோ அதனால தான் அண்ட் இப்போ வந்து நம்ம பானிபூரியை போட்டு எடுத்துக்கலாமா? கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில், இந்த ஒரு பானிபூரி கிட்டில் ரெண்டு பேக்கு இந்த காம்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்வீட் டேமரின் டேட் சட்னி, அப்புறம் வந்து மின்ட் சட்னி பேஸ்ட்டு, அப்புறம் இது வந்து சீசனிங். சீசனிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஷ்டு பொட்டேட்டோக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கேன்னு. ஸோ அதை வந்து மசித்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கணும். அண்டு பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஒரு 20 பூரிஸ் தான் நான் வந்து பொரிச்சிருக்கேன், பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பேலன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டேட்டோ ரெடி பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பொட்டேட்டோ. அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோ, அதுக்கு அப்புறம் பொட்டேட்டோ, இது பொட்டேட்டோ பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ இல்லாம பின்ன டொயோட்டோ காரா. அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட், நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பூரி சுட்டுட்டேன். கணக்குல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, இதுதான் அந்த சீசனிங், தெரியுதா? சரி ஓகே, இதில் என்னது தெரிய போகுது. ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஏன்னா பேலன்ஸ் வந்து இந்த பானிபூரி கடையில் கடைசியில் ட்ரை கொடுப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ட்ரையாக போட்டு சாப்பிடலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் பூரி மேலே கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம், அதனால் பேலன்ஸ் கொஞ்சம் ஆனியன் வச்சுருக்கேன். அண்ட் லைட்டாக உப்பு சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். போதும், அவ்வளோ உப்பு போதும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். என்ன தங்கச்சி இது, புதினா சட்னி அண்ணன்? இப்படிதான், நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்ன அது, எறும்பு பாட்டு சாரி. நல்ல வேலை நான் அதை பிதுக்கல.
மின்ட் சட்னி இல்லை, மின்ட் இந்த பானி, பூரிக்கு தேவையான பானி. பேஸ்ட் மாதிரி வருது. ஆமாம், இது பேஸ்ட் தான். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஆக்சுவலி ஒரு பாக்கெட்டுக்கு 6 லிட்டர் தண்ணி வரையும் சேர்த்துக்கலான்னு போட்டிருக்காங்க. ஏய், இதை நான் டீ போடுற கப்பாச்சே. ஒரு நாள் பானிபூரிக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். 6 லிட்டர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணலான்னு நாங்கள் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டேமரின் சட்னி, அது வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக நாலாம் சாப்பிட மாட்டேன், ஆதர்ஷ் தான் சாப்பிடுவோம். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இந்த அளவுக்கு தாங்க வருது. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு போட சொன்னாங்க, நானும் அதே மாதிரிதான் போட்டேன். கொஞ்சம் கருகிருச்சு. அது ஆட்ல வர மாதிரி பல பல பலன்லாம் வராது, வீட்டுல செஞ்சா இப்படிதான் வரும். ஓகேவா? ஏதோ ஒன்று ரெண்டு கருகிடுச்சு, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக எடுத்துட்டேன். அண்ட் பானிபூரி ரெடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பானி ரெடி, ஸ்வீட் சட்னி அண்ட் பொட்டேட்டோ. கொஞ்சமாக ஆனியன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், வேணும்னா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும் பானிபூரி சாப்பிடணும். ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ஆதர்ஷ் தான். அப்படி வச்சு அப்படியே ஒரு டிப் அடிச்சு இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அபிராமி அபிராமி எவ்வளவு நாள் ஆச்சு பானி பூரி சாப்பிட்டு? எப்படி இருக்கு டேஸ்ட்? ரியலி நைஸ் பட் ஐ டோன்ட் லைக் தட் ஸ்வீட் சட்னி. நம்ம டேஸ்ட் கெடுக்கறோம். ஸ்வீட் சட்னி ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வெறும் பானியில எடுத்து டிப் பண்ணி குடிச்சோம். சாமே சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அதுதான் நம்ம ரோட் சைடு சாப்பிட்ற பானிபூரி மாதிரி இருக்கும். ஸ்வீட் சட்னி வைக்க மாட்டாங்க ரோட் சைடு ஆக்சுவலி. ஓகே, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். திட்ட முடியாது, என்ன வேணாலும் மையை திட்டிக்கலாம், பேச முடியாது அவ்வளோ. மின்ட் சட்னியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கு. மின்ட் சட்னியில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. பானிபூரி சூப்பராக இருந்தது, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நானும் ஆதர்ஷம். அண்டு பார்த்தீங்களா எப்பெல்லாம் வருது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ். பாய், பீஸ்.